வெல்கம் டு ஜெயம் எயிட்டி எயிட் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பதினொன்றாம் வகுப்பு தாவரவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய மூணாவது பாடம் தாவரப்புற அமைப்பியல் அப்படிங்கிற பாடத்திற்கான ஒரு மாதிரி வினா தான் பார்க்க போகிறோம் இதில் பத்து ஒன் வேர்ட் இருக்குது அஞ்சு டூ மார்க்கு அஞ்சு த்ரீ மார்க்கு மூணு ஃபைவ் மார்க் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடுக்கக்கூடிய கேள்விகள் கொஞ்சம் முக்கியமான கேள்விகளாக இருக்கும் இதை நீங்கள் படித்து எழுதுனா உங்களுக்கு தேர்வில் மதிப்பெண்கள் பெறுவதற்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பாண்டாவில் காணப்படும் மென்மையான திசு எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பெலாமன் திசு ரெண்டாவது ஒன்னோடு பிளேடர் வாட் என்று அழைக்கப்படுபவை எது அப்படின்னா ஆன்சர் வந்து யுட்ரிகுலேரியா அப்படிங்கிற தாவரம் மூணாவது தண்டு பசுமையான இலை போல் மாற்று அடைந்த அமைப்பின் பெயர் என்ன தண்டு வந்து என்ன மாதிரி மாறியிருக்கும் அப்படின்னா இலை போல் மாறியிருக்கும் ஸோ அந்த அமைப்புக்கு பேர் ஃபில்லோ கிளாடு அப்படின்னு பேர் லெகும் வகை தாவரங்களில் இலையடி பகுதியானது அகன்றும் பருத்தும் காணப்படுவதுக்கு பெயர் வந்து என்ன அப்படின்னா இலை அதைப்பு லெகும் வகை தாவரங்களின் இலையடி பகுதி அகன்று பருத்து காணப்படுவதற்கு பேர் இலை அதைப்பு அல்லது பல்வைனஸ் அப்படின்னு பேர் சாமந்தி எதுக்கு உதாரணம் அப்படின்னா தரகீழ் உந்துதண்டுக்கு உதாரணம் பலகை வேர்கள் காணப்படும் தாவரம் எடுத்துக்காட்டு பாம்பாக்ஸ் ஒரு பருவ தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்பிமரெல்ஸ் உருளைக்கிழங்கின் கண்கள் எங்கிருந்து தோன்றுகிறது ஆன்சர் கோணமுட்டு தண்டு முட்டிற்கு உதாரணம் அகேவ் தூண் வேர்களுக்கு உதாரணம் ஆலமரம் டூ மார்க் கொஸ்டினில் வேரின் படம் வரைந்து பாகம் குறி ரெண்டாவது கொஸ்டின் வேர் ஏறு கொடிகள் எவ்வாறு தண்டு ஏறு இருந்து வேறுபடுகின்றன மூணாவது நரம்பமைவு என்றால் என்ன நாலாவது நிலத்தடி தண்டுடைய தாவரங்கள் என்றால் என்ன அதாவது மட்டநிலத்தண்டு அஞ்சாவது குழல் தண்டு என்றால் என்ன அடுத்து த்ரீமார்க் கொஸ்டின் சுவாச வேர்களை பற்றி எழுதுக அடுத்த கொஸ்டின் தண்டின் இரண்டாம் நிலை பணிகளை பட்டியலிடுக மூணாவது வரம்பற்ற கிளைத்தலையும் வரம்புடைய கிளைத்தலையும் ஒப்பிடுக நாலாவது ஒலிசார் பரவிலை அமைவு என்றால் என்ன அஞ்சாவது தரகீழ் தரை தவள் தண்டு செடிகள் பற்றி எழுதுக அடுத்த மார்க் கொஸ்டினில் சேமிப்பு வேர்களாக உருமாற்றம் அடைந்த பற்றி விவரி அடுத்த ஃபைமாக இருக்கு இலை அடுக்கமைவு பற்றி விவரி கடைசியாக தரை ஒட்டிய தண்டின் உருமாற்ற வகைகளை விவரி ஸோ இந்த மூணாவது பாடத்துக்கான ஒரு மாதிரி வினா பார்த்தோம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்